வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது பசுமை கூடாரம் மற்றும் அகமது பறவைகள் காப்பகம் உலச்சனை எண்ணூர் குலநாதபுரம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, கொரோனா காலங்களில் நாம் கடினமான முறையில் கடந்து கொண்டிருக்கோம். ரொம்ப இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த காணொலியின் மூலமாக என்னுடைய தரப்பில் எளிமையான ஓரிரு கருத்துக்கள் நான் முதல்ல ஆரம்பத்தில் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நீங்கள் தனித்திருங்க. ரெண்டாவது முடிஞ்சளவு அந்த இடைவெளியை பின்பற்றுங்க. அடுத்தது நீங்கள் தூய்மையாக இருந்து கற்றுக்கலுங்க. வெளியில் போகிறது முடிஞ்சளவு தவிர்த்துக்குங்க. முக்கியமான வேலைகள் தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னால் நல்ல கை கால்களை முகத்தை நல்லா கழுவிட்டு இது பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் அணிங்க. மாஸ்க் அணிங்க. வெளியில் நீங்கள் நடமாட்டங்களை தவிர்த்துக்குங்க கூடுமான அளவுக்கு. பிறகு சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்க நாம் நம்முடைய வாழ்க்கையில் பழக்கமாகிக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம கொரோனாவோட பழகி கொண்டு நம்ம வெல்ல முடியும்னு நினைக்கிறேன். நம்மளை வாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு அழகான ஒரு பழ வகையில் ஒரு பிளான்ட்டை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அநேகமாக உங்களுடைய தோட்டங்களை நீங்கள் இதை வளர்த்துருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் வாங்க நம்ம பார்ப்போம் அது என்ன பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்க காட்டுறேன். நண்பர்களே, நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன சொல்லிட்டு உங்களால் யூகிக்க முடியுதா? இது கள்ளி வகையான ஒரு செடி. இது ட்ராகன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதனுடைய ஒரு கிளையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த செடியை நான் தொட்டிக்குள்ளே வச்சு ஆன்லைனில் வர வச்சு அந்த சின்ன கிளை நீங்கள் பார்க்குற கிளையை எப்படி எனக்கும் இது ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். நல்ல நிறைய கிளைகள் விட்டு வந்துடுச்சு. இது இந்த இது நீங்கள் பார்க்குற இந்த கூண்டு நான் எனக்கு புறாவுக்காக நான் செய்து. இதோட மேல் பகுதி ஃபேனுடைய ஒரு பகுதி. இது ஃபேனுடைய ஒரு பகுதி. அதே மாதிரி கீழேயும் இன்னொரு பகுதி ஃபேனுடைய இன்னொரு பகுதியை முன்பகுதியை நான் வச்சுருக்கேன். 20 லிட்டர் காலனுக்கு மேலே ஒரு பெரிய கண்டெய்னர் நான் ரெடி பண்ணிட்டேன். அதில் வச்சேன். இது நிறைய கிளைகள் விட்டு படர்ந்து மேலே அப்படியே தொங்கி வளரும். இது மாதிரி தொங்கி வளரும். அதனால் நாம் ஒரு சின்ன ஒரு மினி பந்தல் மாதிரி அமைக்கணும் கட்டையில். இல்லை ஒரு டயர் மாதிரி டயர் வைக்கணும். இங்கே சுற்றி ஒரு டயர் வச்சுட்டோன்னு சொன்னால் அது அப்படியே தொங்கும். அப்படியே இது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் என்கிட்ட இருக்கிற உபகரணங்களை சாதனங்களை பயன்படுத்தி என்கிட்ட இருக்க பொருட்களை பயன்படுத்தி நான் எளிமையான முறையில் இதை வடிவமைச்சிருக்கேன். பாருங்கள். சரி, இது பாருங்கள். இதிலேருந்து இது மாதிரி நீட்டாக ஒரு தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த தொங்கிட்டு இருந்த கிளைகள் நான் இப்போ சமீபத்தில் தான் நான் அதை வெட்டின பகுதி பாருங்கள். இது ஒன்று வெட்டினேன். இது பாருங்கள். இன்னும் இது ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியை நான் வெட்டி எடுத்திருக்கேன். சரி, ஏன்னு சொன்னால் ரொம்ப நீண்ட இருக்கும். இது மாதிரி ஒரு ஹைட்டு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஹைட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு 4 அங்குலத்துக்கு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதிலேருந்து நிறைய கிளைகள் விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் பிற பூக்களும் வந்துடும். அதில் பூக்கள் வந்துச்சுன்னா காய்க்கும். இரவு நேரங்களில் பூக்கிற ஒரு வகை இது. அப்புறமா பூக்கள் இரவில் மலரும். மகரந்த சறுக்கு நடந்து பிறகு இது அப்படியே பழம் காய்க்க இதில் முளைக்க ஆரம்பிச்சிடும். சுவையான பழம் இதில் இருக்கும். வாங்க, இதனுடைய நான் வெட்டுன்னு சொன்னாலே அந்த கிளைகள் எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் நான் ஒரு 2 இதை வெட்டி வச்சுருந்தேன். பாருங்கள், ஸோ இது ரொம்ப கம்மியான தண்ணியில் நீங்கள் வளர்த்தாக்கணும். குறைந்த அளவு தண்ணியில் நீங்கள் வளர்க்கணும். இல்லைன்னு சொன்னால் இது வந்து அழுகிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது கூட இன்னொரு வகையான ஒரு ட்ராகன் ஃப்ரூட் செடி தான். இது ஒரு கட்டை சப்போர்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ரீபாட்டிங் பண்ண தேதி நான் குறிப்பிட்டிருக்கேன். அதில் இது ரீபாட்டிங் பண்ண தேதி. இது வேறு ஒரு தொட்டியில் வளர்ந்து ஒரு பெரிய தொட்டிக்கு மாற்றிருக்கேன். இது ஓராண்டுக்கு பிறகு வந்து நமக்கு வந்து பலன் தர ஆரம்பிச்சிடும். இதுவும் அது ஒரு வகையான செடி தான். இதுவும் ட்ராகன் ஃப்ரூட்டு. இது குட்டி செடி, சின்ன ஒரு இதிலேருந்து நம்ம முளைச்சி வந்துருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது கூட இதுவும் ட்ராகன் ஃப்ரூட்னுடைய செடி தான். இதுவும் மாற்றி நான் வந்து ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நண்பர்களே, இப்போ நீங்கள் ட்ராகன் செடியுடைய பல்வேறு தொட்டிகளில் இந்த செடிகளை நீங்கள் பார்த்தீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இதனுடைய பூர்வீகம் வந்து ஆசியா, மற்றும் வந்து தென் அமெரிக்கா. இது கள்ளி வகையான ஒரு செடி. இது நீங்கள் உங்களுடைய மாடி தோட்டத்துக்கு வளர்க்குறதுக்கான ஒரு அழகான ஒரு செடி. நிறைய பூக்கள் பூத்து நிறைய காய்க்கும். 1 கிலோ காய் வந்து இதுலேயும் விலை அதிகமானது, 250 ரூபா 300ரூபான்னு சொல்லிட்டு இந்த பழங்கள் விற்கிது. ட்ராகன் ஃப்ரூட்ஸு வைட்டமின் சி அதிகமுள்ள பழங்கள். அடுத்தது வந்து நீங்கள் எளிமையான முறையில் வளர்க்கலாம். பராமரிக்கிறது ரொம்ப எளிது. தண்ணி வசதி ரொம்ப கம்மியாக இருந்த போதும் நான் உங்களுக்கு இங்கே சஜஸ்ட் பண்ணுறது, உங்களுக்கு தரிசு நிலங்கள் எதாக இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ராகன் ஃப்ரூட்ஸு. பொதுவாக வந்து ஒரு 3 வகை இருந்தாலும் இதிலிருந்து பல்வேறு மகரந்த சேர்க்கின் மூலிமா பல இனங்களை வந்து பெருக்கியிருக்கிறாங்க. நீங்கள் குறிப்பாக அந்த தரிசு நிலங்களில் குறைந்த அளவு இட வசதி இருந்தால் கூட போதும் உங்களுக்கு. நீங்கள் இதை வளர்த்து பாருங்கள். இது ஒரு நான் உங்களுக்கு ஒரு பரிந்துரையாக சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் எளிமையான முறையில் நம்ம வளர்த்துடலாம். இது ஒரு தொழில் ரீதியாக கூட செய்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புள்ள எளிமையான வளரக்கூடிய ஒரு செடி இது ட்ராகன் ஃப்ரூட். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ட்ராகன் செடியை வந்து உங்களுடைய தோட்டங்களில் வளர்ப்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான முறையில் இது வளர்த்துடலாம். இது சம்மந்தமான உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். வாங்க நண்பர்களே, நாம் மீண்டும் அழகான இன்னொரு வீடியோவோட பசுமை சார்ந்த ஒரு வீடியோவோட நம்ம பார்ப்போம். பத்திரமா இருந்துக்குங்க. நன்றி நண்பர்களே.